சித்திரை மாதத்தில் சூரியன் மேஷ ராசியில் உச்சமடைகின்றார். சித்திரை மாதம் மேஷ மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. சித்திரை மாதத்தில் அம்மன் ஆலயங்களில் திருவிழாக்கள் தேரோட்டம் என களை கட்டும். மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெறுவதும் இந்த சித்திரை மாதத்தில் தான். பல்வேறு சிறப்புகள் கொண்ட சித்திரை மாதத்தில் உச்சம் பெற்ற சூரியனால் வாழ்க்கையில் செல்வம் செல்வாக்கு பெற்று உச்சத்தை அடைய போகும் ராசிக்காரர்கள் யார் யார் என்று பார்க்கலாம். இந்த மாதத்தின் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷ ராசியில் உச்சம் பெற்ற சூரியன் சுக்கிரன், ரிஷபத்தில் ராகு, மிதுனத்தில் செவ்வாய், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி பகவான், கும்ப ராசியில் குரு பகவான், மீன ராசியில் நீச்சம் பெற்ற புதன் என கிரகங்களின் சஞ்சாரம் உள்ளது. கிரகங்களின் இடப்பெயர்ச்சியை பார்த்தால் புதன் 3ஆம் தேதி இடப்பெயர்ச்சியாகி மேஷ ராசிக்கு வருகிறார். 17ஆம் தேதி ரிஷப ராசிக்கு பயணத்தை மேற்கொள்கிறார். சுக்கிரன் 21ஆம் தேதி மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பயணம் செய்கிறார். மற்ற கிரகங்கள் அனைத்தும் எந்தவித மாற்றமும் இல்லாமல் இருக்கிறது. இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறார்கள் என்பதை பார்க்கலாம். அன்பான ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். பிளவ வருடம் சித்திரை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். அவரோடு தனாதிபதி புதன் இணைந்திருப்பதால் வரவை விட செலவு சற்று அதிகமாகும். ஜென்மத்தில் ராகுவும் 7இல் கேதுவும் இருப்பது சர்ப்ப தோஷத்தை உருவாக்குவதால் வாழ்க்கை துணை மற்றும் குடும்பத்தாரிடம் அனுசரித்து சொல்ல வேண்டிய நேரமாக இருக்கும். மாத தொடக்கத்தில் சுகாதிபதி சூரியன், தன பஞ்சமாதிபதி புதன், உங்கள் ராசிநாதன் மற்றும் 6க்கு அதிபதியான சுக்கிரன், சகாயஸ்தானாதிபதி சந்திரன் ஆகிய 4 கிரகங்கள் விரயஸ்தானத்தில் கூடியிருக்கிறது. இது அவ்வளவு நல்லதென்று சொல்ல முடியாது. அதே நேரத்தில் விரயாதிபதி செவ்வாய் தனஸ்தானத்தில் இருக்கின்றார். எனவே விரயத்திற்கு ஏற்ற தன வரவு இருக்கும். மன சங்கடங்கள் அவ்வப்போது சற்று உருவாகலாம். உறவினர்களுக்குள் நீங்கள் என்ன செய்தாலும் அவர்கள் நன்றி காட்ட மாட்டார்கள். இடமாற்றம் வீடு மாற்றம் ஏற்படும். மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அங்கிருந்து கொண்டு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானை பார்க்கிறார். பயணங்களால் அவ்வப்போது சில பிரச்சனைகள் ஏற்படலாம். வெளிநாட்டில் இருந்தவர்கள் சொந்த ஊர் திரும்ப முடியாத சூழல் உருவாகும். பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டுக் கொள்வதில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். குருவின் பார்வை செவ்வாய் மீது பதிவதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கை கூடிவிடும். என்றாலும் அதுவரை சற்று மனக்குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். ஏப்ரல் 28ஆம் தேதி ரிஷப ராசிக்கு புதன் வருகிறார். தன பஞ்சமாதிபதியான புதன் தனஸ்தானத்திற்கு வருவது யோகம்தான். பொருளாதார பற்றாக்குறையிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். உங்களுக்கு தொழிலில் புதிய பாதை புலப்படும். பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் உருவாகும். அடகு வைத்த நகைகளை மீட்டு கொண்டு வருவீர்கள். பூர்வீக சொத்து பிரச்சனை நல்ல முடிவிற்கு வரும். அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் உள்ளது. மே 8ஆம் தேதி மேஷ ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிநாதனாகவும் 6ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் சுக்கிரன். எனவே ஆரோக்கிய தொல்லையிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வீடு தேடி வரலாம். உங்களின் நிகழ்கால தேவைகள் ஒன்றன் பின் ஒன்றாக சரியாகும். துணிந்து சில முடிவுகளை எடுத்து தொழில் வளர்ச்சி அதிகரிக்க வழி காண்பீர்கள். மாற்று கருத்து உடையோர் மனம் மாறுவார். மே 12ஆம் தேதி முதல் மகரத்தில் சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். உங்களுக்கு சனி பகவான் யோகம் செய்யும் கிரகம் என்பதால் அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. தொழில் கூட்டாளிகளால் அவ்வப்போது சில தொல்லைகள் ஏற்படலாம். புதிய ஒப்பந்தங்கள் கை நழுவி செல்லலாம். பூர்வீக சொத்து பிரச்சனை அவ்வப்போது தலை தூக்கும். எதிர்பாராத விரயங்களால் சற்று தடுமாற்றங்களும் தாமதங்களும் ஏற்படும். உங்கள் ராசிக்கு சூரியன் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழிலில் அவ்வப்போது அலைச்சல் அதிகரிக்கும். அரசு பணியாளர்களுக்கு தொலைதூரத்திற்கு இடமாற்றம் ஏற்படும். செவ்வாய் உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கிறார். அவ்வப்போது கோபமும் உங்களுக்கு தலை தூக்கும். அதை தவிர்த்துக் கொள்வது நல்லது.
புதன் 12 இடத்தில் இருக்கிறார். வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும். ஷேர் மார்க்கெட் முதலீடுகளை மட்டும் தவிர்ப்பது நல்லது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5 இடத்தில் இருக்கிறார். குழந்தைகளால் சந்தோஷம் அதிகரிக்கும். கலை காவியங்களில் ஆர்வம் உண்டாகும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 12 இடத்தில் இருக்கிறார். தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும். எண்ணியவையாவும் எளிதில் ஈடேறும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8 இடத்தில் இருக்கிறார். மனதில் பாரம் அதிகரிக்கும். வாகனங்களை கையாளும் பொழுது கவனத்தோடு இருக்க வேண்டும். ராகு பகவான் 4 இடத்தில் இருக்கிறார். வாகனம் வாங்கும் எண்ணம் நிறைவேறும். பழைய வீட்டை வாங்கி பராமரிப்பு செய்து ஆடம்பரமான வீடாக மாற்றுவீர்கள். கேது பகவான் உங்கள் ராசிக்கு 10 இடத்தில் இருக்கிறார். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். சுக்கிர பகவானை ராசிநாதனாக கொண்ட ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் என முக்கிய கிரகங்கள் அனைத்தும் விரயஸ்தானத்தில் இருக்கிறது. உங்கள் ராசியில் ராகு 2 வீட்டில் செவ்வாய், 7 வீட்டில் கேது, 9 வீட்டில் சனி, 10 வீட்டில் குரு பகவான் என கிரகங்கள் பயணிக்கிறது. சூரியன் 12 இடத்தில் இருக்கிறார். அப்பாவுக்காக செலவுகள் சற்று அதிகரிக்கும். அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரிகளை செலுத்தி விடுவது சிறப்பு. அரசு வேலையில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாய் 2 இடத்தில் இருக்கிறார். நிலம், வீடு மூலம் உங்களுக்கு பண வருமானம் உண்டாகும். உடன்பிறப்புகளால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10 இடத்தில் இருக்கிறார். உங்கள் செயல்கள் அனைத்தும் சிறப்படையும். வியாபாரத்தில் நல்ல விருத்தி உண்டாகும். சுக்கிரன் 12 இடத்தில் இருக்கிறார். தேவையற்ற வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9 இடத்தில் இருக்கிறார். அப்பாவின் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். ராகு பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கிறார். மனதில் அவ்வப்போது சற்று இனம் புரியாத கவலை தலை தூக்கலாம். கேது பகவான் உங்கள் ராசிக்கு 7 இடத்தில் இருக்கிறார். குடும்பத்தில் வீண் வாக்குவாதத்தை தவிர்த்து விடுவது நல்லது. பெண்களுக்கு இம்மாதம் விரயஸ்தானம் சற்று பலம் பெற்றிருப்பதால் வரவை விட செலவு சற்று அதிகமாகும். உறவினர்கள் பகை உருவாகாமல் பார்த்து கொள்வது நல்லது. வீடு மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வதுதான் நல்லது. சனியின் வக்ர காலத்தில் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. பணிபுரியும் பெண்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படும். உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் என்று பார்த்தால் ஏப்ரல் 18, 19, 22, 23, மே 4, 5, 8, 9, 14 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக விளங்கும். இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதையும் புண்ணிய தலங்களுக்கு செல்லவும் சுப நிகழ்ச்சிகள் நடத்தவும் நீங்கள் திட்டமிட்டு கொள்ளலாம். பரிகாரம். விஷ்ணு சகஸ்ர நாமம் மற்றும் ஆதித்ய ஹிருதயம் கேட்டு எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பை பெற முயற்சி செய்யுங்கள். இம்மாதம் வரும் பிரதோஷ நாளில் நந்தி பகவானையும் மீனாட்சி சொக்கநாதரையும் வழிபட்டு வாருங்கள். குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனையை செய்து முடியுங்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெற வேண்டிய மாதமாக இருக்கும்.